தமிழக அரசு அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்காக உயர்கல்வித்துறை சார்பில் தனி வாரியம் அமைக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அரசு கலைக்கல்லூரியில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசு அதனை அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளாக காலி பணியிடங்கள் ஏன் நிரப்ப எதுவும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு கேள்வி ஒன்றை எழுப்பியும் உள்ளது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு பிறப்பித்துள்ள உத்தரவு குறித்து பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழகம் முழுவதும் உள்ள அரசு கலைக்கல்லூரிகளில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வி செல்வராஜ் உள்ளிட்ட 5 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்துள்ள இந்த வழக்கில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள 2331 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பு கடந்த 2019 அக்டோபர் மாதம் வெளியிடப்பட்டதாக தெரிவித்திருந்தது. அதில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு தகுதி வாய்ந்த பலர் விண்ணப்பித்ததாகவும் ஆனால் தேர்வு வாரியத்தில் அந்த தேர்வு நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டு இதுவரை பணியிடங்களை நிரப்ப எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் தமிழகம் முழுவதும் உள்ள 167 கலை அறிவியல் கல்லூரிகளில் 51 பாலிடெக்னிக்கல், 10 அரசு பொறியியல் கல்லூரிகள் மற்றும் 16 பல்கலைக்கழகங்களில் சுமார் 10,000 பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் பணியிடம் காலியாக உள்ளதாகவும் கடந்த 12 ஆண்டுகளாக இந்த பணியிடங்களை நிரப்ப எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளனர். கடந்த 2016 மட்டும் 1020 பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். பதவி இடங்களை நிரப்பாததற்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வேலை பளு அதிகமாக உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டதாகவும் வாரியத்தின் உறுப்பினர்களில் பெரும்பாலானவர்கள் பள்ளி கல்வித்துறையை சார்ந்தவர்களாக இருப்பதாகவும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரே ஒரு இணைய இயக்குநர் அந்தஸ்தில் உள்ள உயர்கல்வித்துறை சார்பில் உறுப்பினர் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள மனிதர்கள் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்காக உயர்கல்வித்துறை சார்பில் தனி வாரியம் அமைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர். இந்த வழக்கு நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது அப்போது மனுதாரர் சார்பில் வழக்கறிஞர் ஜி சங்கரன் ஆஜராகி உதவி பேராசிரியர் பணியிடங்கள் ஆண்டு கணக்கில் நிரப்பப்படாத காரணத்தினால் மாணவர்களின் கல்வி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் எனவும் பாதிட்டார். இதையடுத்து அரசு கலைக் கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவது தொடர்பாக என்ன நிலைப்பாடு என்பது குறித்து அறிக்கை அளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை நவம்பர் 25 நீதிபதி தெரிவித்துள்ளார். கஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.